Alhamdulillah. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lah. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئًا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ما من شيء أثقل في الميزان من حسن الخلق صدق رسول الله صلى الله عليه وسلم سروا بغلهم بغل شيئهم إن دولهتي بديتي بريبالتي بادها ككوري الله تعالى وكيسون دمان داهم Salat and the Karunayam Salam in the Edetamum, Engalude Talever, Melana, Rasulullah, Sallallahu Alaihi Wasallam, our Halmedum, our Gulude Kurubatargal, Tolargal, Anever Medum Mundavadaha, Ganyatukuria, Melana Shahor Kale, Allah in the Lady Arkale, Peri Avergale, Allah Utahala Ude, Katalekale, Mulumia, Heditanakum Padi, Mudat Kanadi and Kum, Apal Ungalukum, one may would and Katalek and rain. Ganyatukuria, Melana Shahor Kale. Allah in the Lady Argale, Peri Avergale, Kalangal, Nerangal, Ramabe, Mahapoi Kundrekaradi, Nangal, Varakuria, Kalangale, Wait, Sando Shapatu Kundrekindrom, Anal Unme, Nevendral, Engalude, a mouth today, and Al Nerigi Kundrekaradi, and the Peri Aver Sulva de Bola, Inna Lanafraho Billa Yam in Akatauha, Wakulu Yomin, Mada, Yudini, Minal Ajali, Nangal, Adavade. புதிய புதிய நாட்களை கொண்டு நாங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா வகுல்லு யௌமின் மதா யுதினி மினல் அஜலி ஒவ்வொரு நாள் போக போக எங்களுடைய மௌத்துடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியவர்களே முபாரக்கான மாதம் சிறப்பான மாதம் எங்களுக்கு அருள் மலைகளை பொழிய வந்த மாதம் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வந்த மாதம் எங்களை பயங்கரமான நரகத்திலிருந்து விடுதலை செய்ய வந்த மாதம் எங்களுக்கு அதிகமான ஆயிரம் ஆயிரம் மாதங்களை விட அதிகமான நன்மைகள் செய்த அந்நன்மைகளை பெற்றுக் கொடுக்க வந்த மாதம் எங்களை விட்டு பிரிந்து விட்டது மேலான கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியவர்களே அந்த நாட்கள் எவ்வளவு சிறப்பான நாட்கள் பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தது மஸ்ஜிதுகள் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது சுபஹுடைய நேரத்திலே பார்த்தால் எல்லா பகுதியில் இருந்தும் ஒவ்வொரு மூளை முடுக்குகளில் இருந்தும் மக்கள் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய அந்த சந்தோஷமான காட்சி மேலான கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியவர்களே அது எங்களை விட்டு போய்விட்டது இரவுகள் எல்லாம் ஹயாத்தாக்கப்பட்ட மாதம் மேலான சகோதரர்களே ஆண்களும் தான் பெண்களும் தான் இரவெல்லாம் ஹயாத்தாக்கினார்கள் பல நன்மையான காரியங்களை நாங்கள் செய்தோம் நோன்பு நோற்றோம் குர்ஆனை ஓதினோம் பல தர்மங்கள் கொடுத்தோம் சதக்காக்கள் கொடுத்தோம் ஜகாத்துகள் கொடுத்தோம் இதே போன்று மிக சந்தோஷமான நாள் மிக சந்தோஷமான நாட்கள் அது எங்களை விட்டு பிரிந்து விட்டது மேலான கண்ணியமான சகோதரர்களே எங்களுடைய நிலைமையை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் ரமலான் முடிந்து விட்டது அந்த அமல்கள் அந்த மாதத்தோடு சம்பந்தப்பட்ட அமல்கள் முடிந்து விட்டாலும் கூட ஏனைய காலங்களும் அதே போன்று அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ரப்புடைய எதிர்பார்ப்பு ஒரு மாதத்துடைய தக்வாவை அல்ல அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ஒரு மாதத்துடைய பேணுதல் ஒரு மாதத்துடைய பக்குவம் அல்ல அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது எங்களுடைய வாழ்க்கை பூராக அப்படியே அமைய வேண்டும் அதைத்தான் குறிப்பிட்டு அல்லாஹ் சொன்னான் லஅல்லகும் தத்தகூன் நீங்கள் தக்குவாவுடையவர்கள் ஆகிவிட வேண்டும் ஒரு மாதத்துக்கு அல்ல ஒரு மாதத்துக்கு அல்ல ஒரு வருடத்துக்கு அல்ல தொடர்ச்சியாக அந்த நிலைமையில உங்களுக்கு மௌத் வர வேண்டும் நாங்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் ஒரு தக்குவாவுடையவராக தக்குவாவுடைய நிலைமையில எங்களுக்கு மௌத்து கிடைக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான்
அந்த அதற்கு ஒரு பயிற்சியாக அதற்கு ஒரு பயிற்சியாகத்தான் இந்த ரமலானை அல்லாஹு தாலா எங்களுக்கு கொடுத்தான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டும், திருப்பங்கள் வர வேண்டும், முன்னேற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். துனியாவுடைய அடிப்படையில முன்னேற்றம் வருவதற்கு நாங்கள் பயான் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்கின்றார்கள். அவர் அவருடைய சொந்த வாழ்க்கையில, அவருடைய வீட்டில முன்னேற்றம், வீடுகள் கட்டுவதில் முன்னேற்றம், வாகனங்கள்ல முன்னேற்றம், உடுப்புல முன்னேற்றம், சாப்பாட்டுல முன்னேற்றம், கல்யாண காட்சிகள்ல முன்னேற்றம், என்னைய எல்லா விஷயங்கள்லையும் முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவரை பார்த்து இன்னொருவர் தானாகவே உற்சாகம் அடைந்து முயற்சி செய்து அந்த இடத்துக்கு வந்து விடுகிறார். ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அது அல்ல உண்மையான முன்னேற்றம். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய உள்ளங்கள் எந்த அளவு உள்ளங்கள்ல மாற்றங்கள் வந்திருக்கிறது, எந்த அளவு உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் வந்திருக்கிறது, எங்களுடைய உறுப்புகள் எந்த அளவு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கக்கூடியதாக இருக்கிறது, அதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதைத்தான் கேட்கிறான். அலம் யஅனில் லில்லதீனா ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிஸிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், ஈமான் கொண்டவர்கள், கலிமா சொன்னவர்கள், அவர்களுக்கு இன்னும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் வரவில்லையா? இன்னும் அவர்கள் திருந்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படவில்லையா? அவருடைய களவு, அவருடைய பொய், அவருடைய ஏமாற்றம், அவருடைய அநியாயம், அவருடைய மோசடி, அவருடைய ஜினா, அவருடைய குடி, அவருடைய வட்டியை விடக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? எப்ப மாற்றங்கள் வரும்? எப்ப திருத்தங்கள் வரும்? எப்பொழுது நீங்கள் நல்லடியார்களாக ஆகுவீர்கள்? அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில நானும் நீங்களும் சந்திக்கணும் மேலான சகோதரர்களே. அதுதான் தேவை, அதுதான் கட்டாயம், அதுதான் நாங்க எல்லோரும் கவனத்தில் எடுக்க வேண்டிய முயற்சி வேண்டிய விஷயம். அதுதான் குறிப்பிட்ட காலம் நல்ல அமல் செஞ்சு, குறிப்பிட்ட காலங்கள் தொழுது இபாதத்துகளை செஞ்சுட்டு எங்களோட முடிவு மோசமாக அமைஞ்சிடக்கூடாது, எங்களோட சக்கராத் மாற்றமாக அமைஞ்சிடக்கூடாது. இன்று ஒரு சகோதரர் இன்றைக்கு சுபஹுக்கு நேற்று எங்களோட மஸ்ஜிதுல மகரிபுடைய தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுதார், நேற்று இஷாவுடைய தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுதார், நல்ல நிலைமையில வந்து தொழுதார், நல்ல உஜாரானவர். இன்றைக்கு சுபஹுக்கு பின்னால அறிவிப்பு செய்றாங்க, இந்த பேருடையவர் இன்று இப்பொழுது மௌத்தாகிவிட்டார், அவருடைய ஜனாசா இன்று அசருடைய தொழுகைக்கு பின்னால இந்த இடத்தில் அடக்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார்கள். இன்றைக்கு இந்த காதால கேட்டது. இதுதான் ஹாலாத் மேலான சகோதரர்களே. சுணங்கி பார்ப்போம், பிந்தி பார்ப்போம், வார வருஷம் பார்ப்போம், 50 பிந்தட்டும், 60 பிந்தட்டும், நேரம் இல்ல, நேரம் இல்ல மேலான சகோதரர்களே. இது இன்றைக்கு நடந்த சம்பவம். மகரிப் தொழுதார், இஷாவை மாஞ்சமாத்தோட தொழுதார், எந்த தொழுகையும் பதா இல்லாத நிலைமையில மௌத்தாகிட்டார். அதுதான் பெரிய பாக்கியம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள், சையதுல் ஐயாம், எல்லா நாட்கள்ல அதாவது சிறந்த நாள், மேலான அல்லாஹ் உலகத்தை படைச்ச நாள், உலகத்தை அழிக்கக்கூடிய நாள். இந்த நாள் அவர் கபருக்கு போய் சேருவார் இன்ஷா அல்லாஹ். அசருக்கு பின்னால் அவர் அடக்குவாங்க. மேலான சொல்ல இதுதான் விஷயம். ஹதீஸ்ல வந்திருக்குது, இஷாவுடைய இமாம் ஜமாத்த, இஷாவுடைய தொழுகைய ஒருவர் இமாம் ஜமாத்தோட தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கின நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னான். இமாம் ஜமாத்துடைய கடமை அது ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு இல்ல. பெண்கள் இமாம் ஜமாத்தோட கூட்டாக தொழுகையை நிறைவேற்றும் என்றது கடமை இல்ல, ஆண்களுக்கு கடமை. மேலான கண்ணியமான சோர்லே, அதே மனிதர் சுபவுடைய தொழுகையையும் இமாம் ஜமாத்தோட தொழுதால் அடுத்த பாதி இரவு நின்று வணங்கின நன்மை அல்லாஹ் தாரான். அப்ப சுபவுடைய இஷாவுடைய தொழுகை இமாம் ஜமாத்தோட ஒருவர் தொழுதால் முழு இரவும் நின்று வணங்கின நன்மை. அல்லாஹ் கோணும் இந்த அடியான மன்னிக்க, அல்லாஹ்க்கு விருப்பம் இந்த அடியான் சொர்க்கம் போறது, அல்லாஹ்க்கு விருப்பம் இந்த அடியான் ஆகிரத்தை உயர்ந்த அந்தஸ்தை அடைகிறது, அல்லாஹ்க்கு விருப்பம் இந்த அடியான் நரகத்தை தப்புறது. அதனால தானே இப்படி சிறிய சிறிய முயற்சிகளுக்கு இப்படி நன்மைகளை தாரான். இஷாவுடைய தொழுகையை தொழுதுட்டு எங்கட சேவைகளை முடிச்சுட்டு நாங்க தூங்குவோம், சுபகு வரைக்கும் தூங்குறோம் என்று வச்சுக்கோங்க, சஹஜத்தும் தொலை இல்ல,
சுபஹுடைய தொழுகை மாஞ்சமாத்தோட தொழுதார். முழு இரவு நின்று வணங்கின நன்மை அல்லாஹ் தாரான். இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன், அவனுடைய அடியான மன்னிக்கிறது அவனுக்கு விருப்பம். இந்த அவ்வளவு அடியார்களும் சொர்க்கம் போறது தான் அவனுக்கு விருப்பம். இப்படி எல்லாம் சான்ஸ் தந்து, இப்படி எல்லாம் சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை தந்தும் கூட நாங்க அந்த பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள இல்லை என்றா நாங்க யாரு மேலான சோர்லி? எங்களுக்கு நாங்க என்ன சொல்லிக் கொள்ளணும்? அதனால அல்லாஹ் கேட்கிறான், இன்னும் இது களிமா சொல்லாதவங்களை பத்தி சொல்ல இல்ல, அலம் யஅனில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவங்களுக்கு இன்னும் நேரம் வர இல்லையா? வட்டில் எவ்வளவு பேர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க? சர்வ சாதாரணமா, கணக்கும் இல்ல. எவ்வளவு பெரிய பாவம்! அல்லாஹ் ரசூலோட ஃபஅதனு பிஹர்பி மின் அல்லாஹி வ ரசூலிஹ். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரசூலோட யுத்தம் செய்ய வரட்டுமாம். அறிவிப்பு செய்றான், பிரகடனம் செய்றான். அவ்வளவு பெரிய பாவம், அவ்வளவு பெரிய பாவம். சர்வசாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களுக்காக மக்கள் வட்டியில ஈடுபடுறாங்க, வட்டி எடுக்கிறாங்க, கொடுக்கிறாங்க. மேலான கண்ணியமாய் இன்றைக்கு ஒருவர் இன்னொருவரோட இன்னொருவர்த்த கடன் கேட்டாலே அங்க வட்டியை தான் பேசுறாங்க. இன்றைக்கு பொதுவா மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது. யாருக்கிட்டையாவது ஒரு கடன் கேட்டா அவர் வட்டிக்கு தான் பேசுறார். இது முஸ்லீம் அல்லாதவர் அல்ல, முஸ்லீம் முஸ்லீம் பேசுறார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எங்களைய இல்லாமலாக்கும், எங்களைய நாசமாக்கும். அதை இப்ப சில நேரம் அது எங்களை கண்ணுக்கு வளர்ச்சியாக முன்னேற்றமா விளங்கினாலும் கூட அதனுடைய முடிவு ரசூலுல்லா சொன்னாங்க, முடிவு அழிவு தான் என்றாங்க, முடிவு நாசம் தான் என்றாங்க. இபாதத்துகள் மாஷா அல்லாஹ், வணக்க வழிபாடுகள், ஹஜ்ஜி, உம்ரா அமல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஆனா பாவங்களும் அதே போல நடந்து கொண்டிருக்கு. இபாதத்து நடக்குது, பாவமும் நடக்குது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, பாவங்கள் இருந்து தவிர்ந்து கொண்டே அமல் செய்யணும். அமல் செய்யக்கூடியவங்க பாவங்கள் இருந்து தவிர்ந்து கொள்ளணும். அப்பதான் இந்த இந்த நன்மையான காரியங்கள்ல பிரயோஜனத்தை பார்க்கலாம். இங்கெல்லாம் ஜக்காத்தையும் கொடுக்கிறார், இங்கெல்லாம் வட்டிக்கும் எடுக்கிறார், கொடுக்கிறார் என்றா ஜக்காத்தால என்ன பாதுகாப்பு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பாதுகாப்பு இந்த வட்டியால இல்லாம போயிடும். வட்டி அழிக்கும் என்று வந்திருக்கு, ஜக்காத் பாதுகாக்கும் என்று வந்திருக்கு. இப்ப என்ன செய்யறது? இவரும் ஜக்காத்தையும் கொடுக்கிறார், இங்கெல்லாம் வட்டிக்கும் எடுக்கிறார். ஏதாவது சோதனைகள் வந்தா கேட்கிறார், நாங்க ஜக்காத் கொடுக்கிறோம், நாங்க சதக்கா கொடுக்கிறோம், நாங்க தொழுகிறோம், ஆனா இப்படி எல்லாம் வருது, ஏன்? தேடுங்க, உங்களை நீங்களே செக் பண்ணுங்க, நீங்களே அலசி ஆராயுங்க. ஏன் இந்த சோதனைகள்? என்ன எனக்கிட்ட என்ன தவறு இருக்குது? எனக்கு என்னால் என்ன பாவம் நடக்குது? அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இந்த சோதனைகள் வரக்கூடிய செயல், மாற்றமான செயல்கள் ஏதாவது இருக்குதா? முதலாவது அதை பாருங்க. அப்படி இல்லை என்றா பரவாயில்லை. அப்படி இல்லாத நிலைமையில நாங்க அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கிறோம், ஹராம் ஹலால பேணி நடக்கிறோம், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட இல்லை, அந்த நிலைமையில சோதனைகள் வருவது என்றா அந்த சோதனை ரஹமத்தாகத்தான் இருக்கு. அந்த சோதனையை கொண்டு எங்கள் அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவான். அந்த சோதனைகளை வச்சு அல்லாஹ் உதவி செய்ய போறான். உதவி என்றது ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒன்று அல்ல, சோதனைக்கு பின்னால்தான் உதவி வரும். அல்லாஹ் ஒருவருக்கு உதவி செய்ய நாடினா முதலாவது சோதிப்பான், சோதிச்சு தான் உதவி செய்யறேன். வெற்றி என்றது, சந்தோஷம் என்றது, அது கஷ்டத்தோட தான் இருக்கு. முதலாவது கஷ்டம் வரும், அது பிறகுதான் முதலாவது தோல்வி, அது பிறகு வெற்றி, முதலாவது கவலை, அதுக்கு பின்னால சந்தோஷம். முழு வரலாறுகளையும் எடுத்து பாருங்க, சஹாபாக்களுடைய வரலாறுகள், ரசூல்மார்களுடைய வரலாறுகள் எல்லாம் எடுத்து பாருங்க. மேலான சோதர், இதுதான் இந்த பாடத்தை தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால கஷ்டமே வராம எங்களுக்கு லேசி வரணும், கவலைகளே இல்லாம எங்களுக்கு சந்தோஷங்கள் வரணும், தோல்வியே இல்லாம எங்களுக்கு வெற்றி கிடைச்சு கொண்டே இருக்கணும். அது நடக்காது, அது நடக்கிற காரியம் இல்ல. நாங்க எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதான் நடக்காது. அல்லாஹ்வுடைய தர்தீப், அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்,
அல்லாஹ்வுடைய ஒரு வலமை ஒன்றிருக்கிறது, அதை அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, ரமலான் முடிந்து விட்டது, சிறப்பான அந்த மாதம் முடிந்து விட்டது. வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும். மஸ்ஜிதுகளோட ஹாலாத்துகள், எங்களோட சொந்த அமல்கள், யாரையும் குறை சொல்றது நோக்கம் இல்ல, யாரையும் தாக்குறது நோக்கம் இல்ல, அப்படி எந்த தேவையும் இல்ல. ஆனாலும் மேலான சகோதரர்களே, நாங்க மாறணும். நாங்களே திருந்தோணும். திருத்தம் என்றத ஒவ்வொருத்தராலையும் உருவாக வேண்டிய உண்டு. நான் திருந்தோனுமே, நான் ஒரு நல்லவன் ஆகணுமே, எனக்கு செய்கிற கெட்ட பழக்கங்கள் இல்லாம போகணுமே, நான் இந்த ஜினா விடணுமே, இந்த குடிய விடணுமே, இந்த வட்டியை விடணுமே, இந்த அநியாயத்தை விடணுமே, இந்த படுதூர விடணுமே என்று ஒவ்வொருத்தரும் உணர்ந்து அதுக்கு கவலைப்படுவாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அதுக்குள்ள சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். கவலையும் இல்ல, திருந்தோணும் என்ற யோசனையும் இல்ல, அதுக்கு முயற்சியும் இல்லை என்றா சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. எவ்வளவு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. அதனால மேலான சோர்களே, யாரையும் குறை சொல்லி வேலை இல்ல. நிலைமைகள் எங்களுக்கு தெரியும். துனியாட ஹாலாத், மக்களோட நிலைமை, சூழல், நாட்டு நிலைமை எல்லாம் மாற்றமாத்தான் இருக்குது. எல்லா நிலைமைக்கு மத்தியில நாங்க எங்களையே பாதுகாத்துக்கொள்ளும், எங்களோட பொறுப்புல உள்ளவங்களை பாதுகாத்துக்கொள்ளணும், எங்களோட மனைவி மக்களை நாங்க பாதுகாத்துக்கொள்ளணும். அது எங்களோட பொறுப்பு. மேலான சகோதரர்களே, கயாமத்துடைய நாளையில மனிதன் சொல்லுவானாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வயௌமய அல்லாஹ் லிமுஅலா யதைஹி யகூலு யா லைதனி தஹஸ்து மஅ ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா لقد أضلني عن الذكر بعد إذ جاءني وكان الشيطان للإنسان خذولا منيدن அவன் செஞ்ச தவற நினைச்சி அவன் கைசேதப்படுவான். கைசேதம் கவலை சும்மா லேசி கொண்ட கவலை அல்ல. அதுக்கு மாற்று வழியும் இல்லை. உலகத்துல இருந்தா மாற்று வழி இருக்குது. இப்படி ஒன்று நஷ்டமா போச்சு, இன்னொரு முயற்சி ஒன்றை செஞ்சு அதை அடைவோம், எக்ஸாம்ல ஃபெயில், திரும்ப முயற்சி செஞ்சு பாஸ் ஆக இயலும், யாவரத்தில் லாஸ்ட் ஆகிட்டார், முயற்சி செஞ்சு இன்ஷா அல்லாஹ் முன்னேற இயலும், ஏதாவது செஞ்சு கொள்ள இயலும். அங்க ஒன்று செய்ய இயலாதே, வேற வழி இல்லையே, உதவிக்கு யாரும் இல்லையே. மேலான கண்ணியமான சகோதரர்களே, மனிதன் அவன் ரெண்டு கையையும் கடிச்சு துண்டு போவ அவன் கையை கடிச்சு துப்பி துப்பி சொல்லுவான், நான் நபி வழி நடந்திருக்க கூடாதா, நல்ல புத்திமதிகளை கேட்டு வாழ்ந்திருக்க கூடாதா, அந்த அந்த நேரான வழியில போயிருக்க கூடாதா, அவங்களோட கருத்துக்களை நான் விளங்கி எடுத்து நடந்திருக்க கூடாதா. அதோட சொல்லுவான், நான் இந்த கெட்ட கூட்டாளியோட பழகாமல் இருந்திருக்க கூடாதா, இந்த கெட்ட கூட்டாளி அவன் தானே என்னை கெடுத்தான், லகத் அதல்லனி அனி ஜிக்ரி பாதை ஜானி, எனக்கு நல்ல புத்திமதிகள் நல்ல தெளிவுகள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவன் தானே என்னை கெடுத்து போட்டான், நான் திருந்த போனேன், நான் நல்லவனாக போனேன், நான் இந்த ஹராத்த பாவத்தை விட போனேன், இவன் விட உடையில்லையே. அதனால தான் ரசூலுல்லா சொன்னாங்க, அர்ரஜுலு அலா தீனி கலீலி ஃபல்யன்தர் மன் யுகாலில், ஒரு மனிதனை பொறுத்தவரையில அவன் நண்பன் அவன் கூட்டாளி எந்த வழியில இருக்கிறானோ அவரும் அந்த வழியில தான் இருப்பார். எனவே நீங்க யார கூட்டாளி பிடிச்சிருக்கிறீங்க, யார உங்களோட நண்பனாக ஆக்கி கொள்றீங்க, நல்ல தேடி பார்த்து அலசி ஆராய்ஞ்சி உங்களோட கூட்டாளி பிடிங்க என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, திருமணங்களும் அப்படித்தான். வெறுமனே மாப்பிள்ள நாளுக்கு நாலு, பொண்ணு எட்டுக்கு பத்து, அதெல்லாம் வேலை இல்ல. ஒசரத்தையும் பெருப்பத்தையும் வாக்கையும் போக்கையும் இவங்கள்ட்ட அப்படி இருக்குதாம் இப்படி இருக்குதாம் அண்ணன் இந்த வசதியாம் இதெல்லாம் இல்ல. இதால ஒன்று நடக்க போறது இல்ல. பெரிய பில்டிங் என்றா என்ன, கூட குறைய சிமெந்தியை மணலையும் கல்லையும் கூட்டி வச்சிருக்கிறாங்க, அதுதான் பெரிய பில்டிங். அந்த பில்டிங்கால நிம்மதி வருமா? பொறுமதியான வாகனம் 10 கோடி அதுல ஏறி இருந்தேன்னு நிம்மதி வந்துருமா? நிம்மதிக்கும் உள்ளத்துக்கும் அந்த வாகனத்துக்கு இரும்பு துண்டுக்கும் தொடர்பு இருக்குதா?
இந்த சிமெண்டி மணல் கல்லுக்கும் உள்ளத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா? பெரிய பில்டிங்குள்ள போனேன் நிம்மதி வந்துருமா? பெரிய வாகனத்தில் இருந்தேன் நிம்மதி வந்துருமா? இல்ல மேலான சோர்களே, இந்த வஸ்துக்களால் அல்ல நிம்மதி வரப்போறது. குடிசையில் இருந்தாலும் சரி, சாதாரண நடந்து போனாலும் சரி, நிம்மதி என்றது இமான் அமலோட சம்பந்தப்பட்ட. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சோர்களே, திருமணங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்து, ஃபல்ஃபர் பிதாதி தீன், தீன் உள்ளவள், மார்க்கம் உள்ளவள், பெண்ணா இருந்தா அவள்கிட்ட தீன் மார்க்கம் இருக்கணும், நல்ல பண்புகள் இருக்கணும், மாப்பிள்ளையா இருந்தா அவர்கிட்ட அதுதான் இருக்கணும். இதை வச்சு திருமணங்கள் நடக்குமா இருந்தா குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா அமையும். இதை விட்டுட்டு அதெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லை, அவற்ற என்ன குணம் இருந்து வேலை இல்லை, அவற்ற என்ன மார்க்கம் இருந்து வேலை இல்லை, ஊடு இருக்குதா, காண் இருக்குதா, வயல் இருக்குதா, வசதி இருக்குதா, இதை பாருங்க என்றா இனி அது ஒரு சோதனையாக அமையும். துனியாட நோக்கத்தோட வைக்கக்கூடிய தொடர்புகள் அது நிரந்தரமா இருக்காது, அது உள்ளங்களை பிரிக்கும், அது பிரச்சனைகளை உண்டாக்கும். மஹப்பத் அல்லாவுக்காக இருக்கும் என்றா, தீன வச்சு இருக்கும் என்றா, அந்த மஹப்பத் துனியாலையும் பலன் அளிக்கும், ஆகரத்திலையும் பலன் அளிக்கும். துனியாவை வச்சு வைக்கக்கூடிய தொடர்புகள் அது துனியாலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால பிரிவினைகளை பிரச்சனைகளை உண்டாக்கும், ஆகரத்தில் எந்த பலனையும் அளிக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, கயாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேட்க போறான், ஐனல் முத்தஹாபூன ஃபிய, ஐனல் முத்தஸாவிரூன ஃபிய, ஐனல் முத்தஜாலிசூன ஃபிய, அல் யௌமா ظِلُّهُمْ فِي ظِلِّي يَوْمَ لَا ظِلَّ إِلَّا ظِلِّي. எனக்காக மஹப்பத் வைத்தவர்கள் எங்கே? தொடர்புகள் அல்லாஹ்வுக்காக இருக்கும். எனக்காக சந்தித்துக் கொண்டவர்கள் எங்கே? எனக்காக கூடி சேர்ந்து இருந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் அழைப்பான். மக்கள் எழும்பி வருவாங்க, அல்லாவுக்காக தொடர்பு வச்சவங்க, அல்லாவுக்காக மாப்பத்து வச்சவங்க, அல்லாவுக்காக சந்திச்சு கொண்டவங்க வருவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இன்றைய நாள் எந்த நிழலும் இல்லாத நாள், என்னுடைய அரசுடைய நிழலை தவிர எந்த நிழலுமே இல்லை, எந்த மரமட்டைகளும் இல்லை. இன்றைய நாள் என்னுடைய அரசுடைய நிழலை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் அவர்களுக்கு அரசுடைய நிழலை கொடுக்கிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. மேலான கண்ணியமான சகோதரர்களே, எனவே தொடர்புகள் அல்லாஹ்வுக்காக இருக்கும். இந்த இது திருமணங்கள் நடக்கக்கூடிய காலங்கள், பொதுவாக நோன்புக்கு பின்னால அவசர அவசரமாக திருமணங்கள் நடக்கும். திருமணங்கள்ல மிச்ச கவனம் செலுத்தணும். மேலான சகோதரர்களே, எந்த அளவு சாதாரண அமைப்புல, எந்த அளவு நடுத்தரமான அமைப்புல எங்களை திருமணங்களை செஞ்சு கொள்ளேருமோ அதுல அல்லாஹ் ஹைர பரக்கத்தை உண்டாக்குவான். இந்த ஊருக்காக, உலகத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக, பாராட்டுக்காக திருமணங்களை செஞ்சு அல்லாஹ் சோதனைகளை நாங்க வாங்கி கொள்ள கூடாது, கேட்டு சாப்பிடக் கூடாது. சோதனைகளை அல்லாஹ் பிரசந்து கேட்டு எடுக்கிறோம் நாங்க. மேலான கண்ணியமான சொல்ல, எங்கட பாதுகாப்புக்கு வழி சொல்லப்பட்டிருக்குது, எங்கட முன்னேற்றத்துக்கு வழி சொல்லப்பட்டிருக்குது, எங்கட நலவுக்குள்ள புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்குது. நாங்க அதை விட்டுட்டு மாற்றமான வழியில போய் சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் அழுது பிரலாபித்து எந்த பிரயோஜனமும் இல்ல. மேலான சோர், அல்லாஹ்க்கு குறை சொல்லி வேலை இல்லை, அல்லாஹ்க்கு யாரும் குறை சொல்லக்கூடாது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அதனால திருமணங்களை ஏந்தாலும் வசதி உள்ள சகோதரர்கள், யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறானோ அவங்க அவங்களோட கெட்டித்தனத்தில் அவங்க பணக்காரராக இல்ல, அல்லாஹ் தான் பணத்தை கொடுக்கிறான், வசதி வாய்ப்பை கொடுக்கிறான். குர்ஆன்ல இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக அல்லாஹு யப்ஸுத்து ரிஸ்கா லிமன் யஷாவு வயக்தீர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறான். அதனால வசதி உள்ள சகோதரர்கள் அவங்க விளங்கிக் கொள்ளணும். சாதாரண அமைப்புல அல்லது ஒரு நடுத்தரமான அமைப்புல ஏண்ட தேவையை பூர்த்தி செய்து மேலதிகமாக இருக்கக்கூடிய பணங்கள் அது எனக்கு சொந்தமானது இல்ல, அது ஏழை எளியோர்களுக்கு சொந்தமானது. அல்லாஹ் சமுதாயத்துல ஒரு கூட்டத்தை, ஒரு கூட்டத்துக்கு வசதியை கொடுத்து இன்னொரு கூட்டத்தை, பெரியோரு கூட்டத்தை வசதி இல்லாம வச்சிருக்கிறார். எனவே எந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறானோ அவங்கள பார்த்து சொல்றான், இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுங்க, தேடி தேடி தகுதி உள்ளவங்களுக்கு நாங்க ஒப்படைக்கணும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி நாங்க ஒப்படைக்காததுனால வறுமையின் காரணமாக, கஷ்டத்தின் காரணமாக இன்றைக்கு ஜினா சர்வசாதாரணமா நடக்கு. நாங்க ஜினா பத்தி, ஜினாக்கு ஜினா செய்றாங்க போறாங்க வராங்க என்றும் காரணங்களை தேடி பார்க்கணும். என்ன காரணத்துக்காக இவங்க போறாங்க?
மேலான ஒரு லைட் பில்ல கட்டுறதுக்கு போன நேரத்துல அதை கட்டுறதுக்கு வசதி இல்ல, அதை கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க போன நேரத்துல தவறான வேலைக்கு அழைக்கிறேன்டா, நிலைமை எவ்வளவு பயங்கரமா இருக்கு. எப்படி அல்லாஹ் சோதனைகள் வராம இருக்கும்? கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமைகள் மேலான சோதர்களே, இக்கட்டான நிலைமை, கஷ்டமான ஒரு நிலைமை, நெருக்கடியான ஒரு நிலைமைக்கு உதவி கேட்டு போனா பாவத்துக்கு அழைக்கிறா என்ன நிலைமை? மேலான கண்ணியமான சோதர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க அல்லாஹ்வ பயப்படணும். அரசாங்கத்துக்கு குறை சொல்லி வேலை இல்ல, ஆட்சியாளர்களுக்கு குறை சொல்லி வேலை இல்ல, எங்களுக்கு ஆட்சியாளர்கள் அமைக்கிறதும் எங்கட செயலை வச்சுதான், குறிப்பாக முஸ்லீம்கள்ட செயலை வச்சு, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய செயலை வச்சு அல்ல, முஸ்லீம்களுடைய செயலை வச்சுதான் அல்லாஹ் தலைவர்கள் அமைக்கிறான். நீங்க நன்மையை ஏவுவதை விட்டீங்கடா, பாவத்தை தடுக்கிறத விட்டீங்கடா, அநியாயக்கார அரசரை அல்லாஹ் உங்களுக்கு சாட்டுவான் என்று அல்லாஹ்வுட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். நன்மை ஏவுறதுக்கும் பாவத்தை தடுக்கிறதுக்கும் ஆட்சியாளர் அமைவதற்கும் தொடர்பு இருக்கு. நாங்க யோசிக்கல இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் வேண்டே, சம்பந்தம் இருக்கு. அப்ப நன்மை ஏவுறது யார், பாவத்தை தடுக்கிறது யார், முஸ்லீம்களா மற்றவர்களா? நாங்கத்தான் செய்யணும். எங்களோட கூட்டாளி தவறு செய்யறாரு, என்னையோட இருக்கிறவர் பாவம் செய்யறார், வியாபாரத்தில் பார்ட்னர் அவர் மாற்றமான வேலையை செய்கிறார், எனக்கு தைரியம் இல்ல அந்த பாவத்தை தடுக்கிறது. நான் யோசிக்கிறேன் அந்த பாவத்தை தடுத்தா இந்த துனியாவுக்கு ஏதாவது நஷ்டம் வந்துருமோ, இந்த வியாபாரத்தை எனக்கு அதுல முன்பின்னாவிருமோ, அவர் பார்ட்னர்ஷிப்ல இருந்து கலந்து கொள்வாரோ, அப்ப துனியாவுடைய நோக்கத்துக்காக நாங்க அல்லாஹ்வுக்கு மாற்றமான வேலையை செய்யறோம், செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறோம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, பட்டியல ஒரு பெரியோர் கூட்டம் ஈடுபடுறாங்க, அதுக்கும் காரணங்கள் இருக்குது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எங்களுக்கு அறிமுகம் செய்யறாங்க, குறிப்பாக ஜமியத்துல் உலமாவின் மூலம் எங்களுக்கு பல புத்திமதிகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. மேலான சகோதரர்களே, குறை பார்க்க ஆரம்பிச்ச வேண்டாம், குறை இல்லாதவங்க யாருமே இல்லை. குறைகளை வச்சு சைட்ல வச்சுட்டு நலவுகளை பார்ப்போம், என்ன நலவு நடக்குதுன்னு பார்ப்போம், அதை அதுக்கு நாங்க ஒத்துழைப்போம், அதுக்கு நாங்க உதவியா இருப்போம். 100 வேலையை ஒருவர் செஞ்சாரேண்டா, அதுல 99 நல்ல வேலையை செஞ்சிருக்கிறார், ஒரு தவறு நடந்திருக்கேண்டா, அந்த ஒண்டத்தான் நாங்க பாக்கிறோம், அந்த ஒண்டத்தான் தூக்கி பிடிக்கிறோம், அதைத்தான் நாங்க 4 பேருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது நல்ல முறையா மேலான சோழர்களே? நல்ல நல்லதை செய்யக்கூடியவங்க தொடர்ச்சியா இருப்பாங்களா? அவங்க விட்டுட்டு போயிருவாங்க. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்கள்ல இதெல்லாம் டீப்பாக ஆழமாக பேசப்பட வேண்டிய விளங்க வேண்டிய விஷயங்கள், நாங்க கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த நேமத்துகளை அல்லாஹ் விரும்புற வழியில நாங்க செலவழிப்போம் வேண்டா, அல்லாஹ் அதை பாதுகாத்து தருவான். மவுத்து வரைக்கும் அந்த நேமத்துகளை அனுபவிக்க உதவி செய்வான், அந்த நேமத்துகளை இன்னும் வளர்ச்சிய முன்னேற்றங்களை உண்டாக்குவான் என்று குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். நியமத்துகள் தொடர்ச்சி அறிக்கணும் என்றால் அதுக்கு நன்றி செலுத்தப்படணும், நியமத்துகள்ல முன்னேற்றங்கள் வரணும் என்றால் அதுக்கு நன்றி செலுத்தப்படணும். அல்லாஹ் தொடர்ச்சியா தந்து கொண்டிருப்பான். அல்லாஹ்க்கு விருப்பம் இல்ல, காட்டி இருக்கிறது தந்துட்டு இடையில பறக்கிறது, அது அவனுக்கு விருப்பமான ஒன்று இல்ல, அவனுக்கு விருப்பம் தொடர்ச்சியா இந்த அடியான் அல்லாஹ் நியமத்தில் அனுபவிக்கணும். எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். ரமலான் முடிஞ்சு ஷவ்வாலுடைய மாதத்தில் இருக்கிறோம், இப்படி நாட்கள் போய்கொண்டே இருக்கும், வருடங்கள் முடிஞ்சு கொண்டே இருக்கும். எங்கட வாழ்க்கையில மாற்றங்கள், எங்கட ஈமான், எங்கட நம்பிக்கை, எங்களுக்கு அல்லாஹோட உள்ள தொடர்புகள் சீராகணும், எங்கட இபாதத்துகள், எங்கட வணக்க வழிபாடுகள் அதுல கவனம் செலுத்தணும். அதுல குறிப்பாக 5 தொழுகையில கவனம் செலுத்தும். சுபவுக்கு ரமலான்ல வந்த நாங்க ஏன் ரமலான் அல்லாத காலத்தை வரையறாது? ரமலானுடைய காலத்தை விட நேரத்தோட தூங்குறோம் நாங்க. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் வச்சுக்கொள்ள வாங்க சத்தங்கள் கேட்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, அப்படி இருந்தும் சுபவுடைய தொழுகைக்கு நாங்க கவலையினமா இருக்கிறோம் என்றா கொஞ்சம் கவலைப்படணும் மேலான சோதனைகளே. அல்லாஹ் 5 தொழுகையில அதிகமான சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்ற சுபவுடைய தொழில். நபியுடைய காலத்தில் இருந்த முனாபிகீன்கள் அவங்களும் இமாம் ஜமாத்தோட வந்து தொழுவாங்களா, ஆனா சுபவுடைய தொழுகைக்கும் இஷாவுடைய தொழுகைக்கும் வரமாட்டார். சுபவுடைய இஷாவுடைய தொழுகைக்கு தொடர்ச்சியாக வராதவங்களை வச்சு சஹாபாக்கு விலகிக் கொள்வாங்க, இவர் முனாபிக், இவர் ஒரு நயவஞ்சகர்.
கிட்டத்தட்ட 300 முனாபிக்கீன் நபியுடைய காலத்தில் இருந்தார். அவ்வளவு பேரோடைய ரசூலுல்லாஹ் தலையடிச்சு போனாங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களை, அதனால அமல்கள் இபாதத்துகள்ல ஆக சிறந்த இபாதத் தொழுக. தொழுகைய வச்சு வேலையை முன்பின் ஆக்கணுமே ஒழிய வேலைக்காக தொழுகையை முன்பின் ஆக்க கூடாது. வேலையை முடிச்சுட்டு தொழுவோம் அல்ல, தொழுகையை முடிச்சுட்டு வேலையை செய்வோம். நேரத்து தொழுகைக்கு நேரம் குறிப்பிடப்பட்டீங்க. எல்லாருக்கும் போன்ல இருக்கு அல்லது வேற வேற போற இடங்கள் எல்லாருக்கும் தெரியும் தொழிலை நேரம். அப்ப ஒரு பயணம் போறேன்னாலும் ஒரு வேலையை செய்ய போறேன்னாலும் இந்த தொகருடைய நேரம் நெருங்குது. இது ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கிறது. தொழுகையை முடிச்சுட்டு நாங்க செய்வோம். எவ்வளவு வரக்கத்தா இருக்கு, அல்ல எவ்வளவு உதவி செய்வான், அல்ல எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஏத அடியான், ஏத அடியான், எனக்காக அவன் வேலை வெற்றியில முன்பின் ஆக்குறான் இல்லை, அல்லாஹ் அவன் வேலையில உதவி செய்ய மாட்டான். நிச்சயமா உதவி செய்வான். இது நாங்க பார்க்க சொல்றதுக்கு பார்த்தா அரை மணி நேரம், 20 நிமிஷம், 15 நிமிஷம் இருக்க போல அந்த வேலையை ஆரம்பிச்சா அந்த வேலை முடிய போல 3 மணி ஆகும். பார்க்க சொல்ல இன்னும் 10-15 நிமிஷம். அவசரத்தோட நாங்க வந்த ஒரு வருஷம் பாதி, ஒரு வருடக்காத பாதி, தொழுத பாதி, தொழாத பாதி சொல்றது நிறைவேறும். சில நேரம் சொல்றது நல்லாவும் போயிடும். இது நல்லமா தொழுகைய அப்பதும் ஒவ்வொரு வக்தியா அமல்கள் ஆக திறந்தாமல் ஆரம்ப நேரத்தை சொல்லக்கூடிய தொழுகைதான். அதனால மேலான கண்ணியமான சகோதரர்களை, காலத்துல ஆக முக்கியமான தொழுகை, தொழுகையில நாங்க கவனம் செலுத்துவோம். வீட்டில் மனைவி மக்களுக்கும் அதுல அவங்களை கவனம் செலுத்த வைப்போம். அதே போல எங்களை கொடுக்கல் வாங்கல் வாங்கலா, அது ஆக முக்கியமான பகுதி. நாங்க எவ்வளவு தான் இவாதத்துல கவனம் செலுத்தியும் எங்களை கொடுக்கல் வாங்கல முன்பின் இருக்க வேண்டாம், எந்த வேலையும் இல்லை. அவ்வளவு நன்மையும் அதுக்கு பதிலாக கொடுத்து வெறும் கையோட ஆக்கிரத்தை நிற்க வேண்டி வரும். அதனால இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மக்கியவங்கள பணம் எடுத்து, வியாபாரத்துக்கு எடுத்து, அல்லது கடனுக்கு எடுத்து, வேறு வேறு அமைப்புல எடுத்துக்கொண்டு வேளாண் சோழர்களே, அவட கல்யாணம், அவட வீடு, அவட வாகனம், அவட பாட்டு, அவட தேவைப்படுத்தினார். கடன் கொடுத்தவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார், அவர் உள்ள நொந்து வேதனை பட்டு கொண்டிருக்கிறார். வேளாண் கண்ணியமான சோழர்களே, மக்கியவங்கள ஹக்கு சுப்யானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கடன் எடுத்தவரே அவரை இறைச்சி சாப்பிடக்கூடாது, மாமிசங்கள் சாப்பிடக்கூடாது. என்ன கருத்துடா, ஹராம் இல்ல. அவரு அந்த இறைச்சி சாப்பிடுற தள்ளி அதையும் கடன் கொடுக்கறதுக்கு தான் பார்க்கணும். அவரு என்னத்தையாவது சிம்பிளா ஆக லேட்டான அமைப்புல சாப்பிட்டு கொண்டு அவர் கடன் அடைக்கிறதே படவர். அப்ப இன்றைக்கு அவங்கள கருத்தோட வச்சு பார்த்தா இன்றைக்கு உள்ள ஹாலாத்தை பாரு, எவ்வளவு நிலைமை எடுத்து பார்ப்போம். மக்கியவங்களை பணத்தை வச்சு என்னென்னமோ செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லா இவரே மன்னிக்கணும். மக்கியவங்களை அப்புடைய விஷயம், மக்கியவங்களை காணி பூமி சொத்துக்களுடைய விஷயம், செலவு காணி பிடிக்கிறேன்னா மக்கியவங்களை இடங்களை பிடிக்கிறதுனா பெரிய சந்தோஷம். பள்ளிவாசலுக்கு சொந்தமான காணிகள், மதரசாக்கள், அதே போல ஸ்கூல்கள், பொது சொத்துக்கள், பொது இடங்களுக்கு சொந்தமான காணிகள் இன்னைக்கு எத்தனையோ பேர்ல சொந்தத்தில் இருக்கு. அதை அவங்க மக்கியவங்களுக்கு பண்றாங்க, அதை கண்ணியமா கொடுத்துருவோம். மேலான சோழர்களே, ஒருவருடைய காணி சிறிய ஒரு இடம், ஒரு சாண் இடத்தை பிடிச்சாலும் கயாமத்துடைய நாளையில 7 பூமி வரைக்கும் அந்த காணி துண்டை எடுத்து அவ்வளவு மனித சமுதாயத்துக்கு முன்னால இவர்த களத்தில் அதை மாலையாக போடப்பட்ட நிலைமையில அவ்வளவு பேருக்கு முன்னால வருவார் என்று சூழ்ந்தா சொன்னார். அதனால இந்த விஷயங்களை கவனம் செலுத்தப்படணும். அதே போல மாஷரா, எங்களோட குடும்ப வாழ்க்கை, எங்களோட பொறுப்புல உள்ள மனைவி மக்கள், எங்களோட தாய் தந்தையர்கள், எங்களோட சொந்த பந்தங்கள விஷயத்திலே நாங்க கவனம் செலுத்தோம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கு, பொறுப்போக்கா இருக்க இயலாது, கவனமா இருக்கணும். அதே போல எங்களா எங்களை குணங்களும் சீராகும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்மைகள் தீமைகள் நிற்கக்கூடிய நேரத்துல நன்மை திரு போடக்கூடிய தட்டுல பார கூடின நன்மை நற்குணம் நல்ல குணங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மைகளை தீமைகளை நிறுத்து காட்ட போறார். அதை நிறுத்து காட்டி அந்த நல்ல குணத்தை
பயம் அனுப்புவான், அல்லாஹ் பாதுகாப்போம், பாவம் கூட நரகம் போக வேண்டிய நிலைமைதான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, கல்வி கெடுத்து நாம சில விஷயங்களை சிந்திச்சு நாங்க அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் சிந்திக்க விளங்கக்கூடிய உள்ளங்களை தந்திருக்கிறார். நாங்க தனிப்பட்ட முறையில திருந்தோனும் நல்லடியான ஆகணும் என்று நாம் முயற்சியோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் நல்லடியாருடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் நடந்த குற்ற குறைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சீலேவியான தாய்த்தத்தினுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்கள், சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகளை எல்லாம் நீக்கி வைப்பாயாக. நீ விரும்பக்கூடிய ஒரு நல்லடியானாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. நாட்டுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. யா அல்லாஹ், தீனுக்கு இஸ்லாத்துக்கு சாதகமாக